மலேசியால இருந்து நம்ம எம்எஸ்கே டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸை ட்ரஸ்ட் பண்ணி கேரளாக்கு வெக்கேஷன் வந்திருக்கிற டூரிஸ்டுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கேரளாவில் ஃபர்ஸ்ட் நாம் விசிட் பண்ணுற இடம் மூணார். மூணாருக்கு போகிற வழியிலேயே சியப்பரா ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு அமேசிங்கான இடம் இருக்குது. அந்த ஃபால்ஸை தான் இப்போ பார்க்க போயிட்டுருக்கோம். சேஃபா பக்கத்திலேயே பார்க் பண்ணிட்டு அப்படியே அந்த அமேசிங்கான மவுண்டன் வியூவை பார்த்துக்கிட்டே நம்ம ஃபால்ஸை ரீச் பண்ணிட்டோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் ஆன் த வே டு மூணார்ல இருக்கிற சியப்பரா ஃபால்ஸ். நாங்கள் விசிட் பண்ணப்போ வெதரும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. சன்னியாலாம் இல்லாமல் ரொம்ப காமான வெதராக இருந்ததுனால எங்களால் இன்னும் என்ஜாய் பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு சைடு உங்கள் கண்ணுக்கு அழகான ஃபாரஸ்ட் தெரியும், அப்படியே இந்த சைடு திரும்பினீங்கன்னா ஒரு அமேசிங்கான வாட்டர் ஃபால்ஸையும் நீங்கள் பார்க்க முடியும். அழகாக இருந்த அந்த சீனிக் வியூஸ் எல்லாத்தையுமே மனசுக்கு பிடிச்ச அளவுக்கு பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். வெக்கேஷனுன்னு வந்துட்டா போட்டிங்கை மிஸ் பண்ண முடியுமா? எங்களோட அடுத்த ஸ்டாப் ஒரு அமேசிங்கான போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான். அண்ட் நாங்கள் போட்டிங் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ண இடம் சன்மூன் வேலி போட்டிங். கிட்ஸை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி நம்ம சன்மூன் வேலி போட்டிங் சென்டர்லேயே ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கும் இருக்கு. மலைகளுக்கு நடுவில் டீ கார்டன்ஸ் சூழ்ந்து இருக்கிற ஒரு அழகான லேக் தான் மாட்டுப்பட்டி டேமுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்குது. இந்த லேக்கில் தான் நம்ம சன்மூன் வேலியுடைய போட்டிங் சென்டரும் இருக்குது. அந்த போட்டிங் சென்டரில் தான் இன்றைக்கு நம்மளோட போட்டிங்கை நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். போட்டிங் பிடிச்சவங்க போட்டிங் போய் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு பல வெரைட்டிஸ் ஆஃப் போட்டிங்கும் அவைலபிளாக இருக்கு. போட்டிங் முடிச்சுட்டு வந்து அப்படியே அந்த ஷோரில் உட்காந்து அந்த வியூவையும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம்.
நம்மளோட டூரிஸ்ட் அவங்க போட்டை போட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய பிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் மற்ற போட்டோடைய ரைடையும் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. போட்டிங் போகிறதுக்கு ஸ்விம்மிங் தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் போட்டிங் போகிறப்போ உங்களுக்கான லைஃப் ஜாக்கெட் கொடுப்பாங்க, அண்ட் போட்டையும் ஒரு ப்ரொஃபஷ்னலான ஸ்கிப்பர் தான் உங்களுக்காக டிரைவ் பண்ணுவாங்க. லைஃப் ஜாக்கெட் இருக்கிறதுனாலையும் ப்ரொஃபஷ்னலான ஒரு ஸ்கிப்பர் உங்களுக்கு போட் ரைட் பண்ணுறதுனாலையும் எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் ஹாப்பியாக நீங்கள் உங்களோட போட் ரைடை என்ஜாய் பண்ணலாம்.
சுத்திலும் கண்ணுக்கு குளிர்ச்சியா பச்சை பசேல்னு இருக்கிறப்பவும் அந்த தண்ணியோட சத்தம் கேட்கிறப்பவும் இவ்வளோ அழகான ஒரு போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறப்பவும் உங்களுக்கு உங்க லைஃப்ல இருக்கிற எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே அப்படியே காத்துல கரையிற மாதிரி இருக்கும். போட்டிங் முடிச்சு அதே ஹாப்பினஸோட ஒரு க்யூட்டான ஃபோட்டோஷூட்டை பண்ணிட்டு நாங்கள் போன அடுத்த ஸ்டாப் தான் நம்ம போட்டிங்க்கு பக்கத்துலேயே இருக்கிற மாட்டுப்பட்டி டேம். மாட்டுப்பட்டி லேக்ல நம்ம போட்டிங் முடிச்சுட்டு மாட்டுப்பட்டி டேமை விசிட் பண்ணிட்டு கேரளாக்கு ஃபேமஸான ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸை தான் அடுத்து நாம பார்க்க போறோம். டீ பிளான்டேஷன் தான் அது. நம்மளோட டூரிஸ்ட் எல்லாருமே டீ பிளான்டேஷனோட மொத்த பேக்ரவுண்டையும் நம்ம எம்எஸ்கே டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் கைட் கிட்ட தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டட் ஆகி அவங்களும் அதே மாதிரியே ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்பெஷலான போட்டோ ஷூட் செஷனே நடந்துச்சு.
டீ பிளான்டேஷனுடைய ப்ராசஸை கற்றுக்கிட்டு ரொம்ப ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டடாக அதை ட்ரையும் பண்ணி பார்த்தாங்க. ரெகுலரான பார்க், மலை, காடு இதெல்லாத்தையும் தாண்டி இந்த டீ எஸ்டேட்டை பார்க்குறப்போ நம்ம டூரிஸ்ட்ஸுக்கு அது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதனால பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. தேக்கடி போகிற வழியில் இருக்கிற இந்த டீ எஸ்டேட்டில் தான் பாலாவுடைய ஃபேமஸான கோலிவுட் மூவி பரதேசியை ஃபில்ம் பண்ணாங்க. இந்த பியூட்டிஃபுல்லான டீ எஸ்டேட்லேருந்து மறக்க முடியாத மெமரிஸ், பிக்சர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம டூரிஸ்டோடு சேர்ந்து நாம் போன அடுத்த ஸ்பாட் தேக்கடியில் இருக்கிற ஒரு எக்ஸைட்டிங்கான சஃபாரிக்கு தான். எக்ஸைட்டிங்காக போயிட்டுருக்க நம்ம ட்ரிப்பில் கொஞ்சம் த்ரில்லிங்கை சேர்க்கறதுக்கான டைம் எலிஃபண்ட் சஃபாரி இன் தேக்கடி. ஒரு எலிஃபண்ட் மேலே கப்பல் போகலாம், அதாவது ரெண்டு பேர். இந்த டிஃப்ரெண்ட் அண்ட் த்ரில்லிங்கான எலிஃபண்ட் சஃபாரிக்கு அப்புறமா நாம் போன அடுத்த ஸ்பாட் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்பாட். கேரளாவில் ஆரிஜினேட்டான கலரி பய டு ஃபைட் தான் அது. கலரி அப்படின்னு சொல்லுவாங்க. கலரி பய டு ஒரு இந்தியன் மார்ஷியல் ஆர்ட். நாங்க தேக்கடியில் பார்த்த அந்த கலரி ஃபைட் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் அட்ராக்ஷன்ஸ் இன் தேக்கடி.
படத்தில் மட்டுமே பார்த்துட்டு இருந்ததெல்லாம் நேரில் பார்க்குறப்போ ரொம்பவே புதுசான எக்ஸ்பீரியன்ஸாகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்துச்சு. பார்க்கறதுக்கே மெஸ்மரைசிங்காக இருந்த இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம டூரிஸ்ட்ஸ் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. இந்த ஃபயர் ரிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஷோவுடைய ஹைலைட்னே சொல்லலாம். தீ பறக்க இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நம்ம டூரிஸ்ட்ஸை கூல் பண்ணுறதுக்காக ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு டான்ஸ் ஃபார்மை பார்க்கறதுக்கு தான் கூட்டிகிட்டு போனோம். கேரளாவுடைய ரிலீஜியஸ் டான்ஸான கத்தக்களி தான் அது. ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு. அண்ட் அந்த ஷோவுடைய எண்டில் வந்திருக்க ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுற விதமாக பிக் பண்ணி ஒருத்தரோட டான்ஸ் ஆடினாங்க. அண்ட் அங்கே ஸ்டேஜை ஷேர் பண்ணியிருக்கிறது நம்மளோட டூரிஸ்ட்.
அந்த கதகளி ஷோல டூரிஸ்ட் ஹேட் அ கிரேட் டைம். அண்ட் இதுக்கு அடுத்ததான் நாங்கள் போன ஒரு ஸ்பாட். கேரளான்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஞாபகம் வர அட்ராக்ஷன்ஸில் முக்கியமான ஒன்றான ஹவுஸ் போட் தான். ஆலப்பேயில் நாங்கள் ஹவுஸ் போட் எடுத்தோம். பல இண்டஸ்ட்ரீஸில் பல படங்கள் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. நாம ஹவுஸ் போட்டில் இருக்கப்போவே நம்மளை கிராஸ் பண்ணி நிறைய ஹவுஸ் போட்ஸ் போகும். அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இன்ஃபேக்ட் மற்ற ஹவுஸ் போட்ஸில் இருக்கிறவங்க நம்மளுக்கு ஹாயெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு சின்ன மீட் அண்ட் க்ரீட் மாதிரி கூட இருக்கும். ஹவுஸ் போட்டில் நீங்கள் இருக்கப்போ உங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர் மூணுமே ஃப்ரீ. லஞ்சுக்கு உங்களுக்கு ஃபிஷ் செஞ்சு தருவாங்க அண்ட் டின்னருக்கு சிக்கன் செஞ்சு தருவாங்க. வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸும் இருக்குது. இதையும் தாண்டி உங்களுக்கு ப்ரான்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஷாப் பண்ணி ப்ரான்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்காக செஞ்சு தருவாங்க. பியூட்டிஃபுல்லான டைம் அந்த சூப்பரான ஹவுஸ் போட்டில் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மைண்டெல்லாம் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம அடுத்ததாக போக போகிறது கொச்சினுக்கு. பட் ஆன் த வேல ஆலப்பே பீச்சையும் விசிட் பண்ணோம். Our tourists had a great time on the beach. கொச்சியை ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்ம டூரிஸ்ட்க்கு பர்த்டேன்றதுனால அங்கேயே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணோம். யம்மியான கேக் ட்ரீட்ஸுக்கு அப்புறமா கல்யாண சோறு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க நம்ம டூரிஸ்ட் கொச்சியில்.
நம்ம டூரிஸ்ட் மாதிரி உங்கள் வெக்கேஷனை எந்த ஒரு பிளானிங் ஹசலும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணணும்னா உங்களோட அடுத்த ட்ரிப்பை எம்எஸ்கே டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் புக் பண்ணுங்கள்.